கிறிஸ்துவ கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிள்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த சில நாட்களாக ஒன்றாம் சங்கீதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தியானத்திற்காக ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனுடைய வாழ்க்கை முறையை பற்றி கவனிப்போம். இந்த தேவ பக்தி உள்ள மனுஷனுடைய அழகான சித்திரத்தை 1-2 வசனங்களில் நாம் காணலாம். இந்த காலவெளியிலே தேவ மனுஷனுடைய 4 குறிப்பான அடையாளங்களை நாம் காண்போம். முதலாவதாக, தேவ பக்தி உள்ள மனுஷன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான். ரெண்டாவதாக, தேவ பக்தி உள்ள மனுஷன் பாவிகளுடைய வழிகளில் நிற்க மாட்டான். மூன்றாவதாக, தேவ பக்தி உள்ள மனுஷன் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டான். நான்காவதாக, தேவ பக்தி உள்ள மனுஷன் தோராவில் மனமகிழ்ச்சியாயிருப்பான். மேலே சொல்லப்பட்ட காரியங்களில் 3 எதிர்மறையான காரியங்களையும் 1 நேர்மறையான காரியங்களையும் தேவ பக்தி உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாம் காணலாம். ஒரு மனிதன் இல்லை என்று முதலாவது சொல்ல கற்றுக்கொண்டால்தான் தேவனுக்கு அவன் ஆம் என்று சொல்ல முடியும். ஆகவே தேவ பக்தி உள்ள மனுஷன் முதலாவது 3 காரியங்களுக்கு இல்லை என்று சொல்வதன் மூலம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லுகிறார். தேவ பக்தி உள்ள மனுஷனுடைய அடையாளங்கள். முதலாவதாக, தேவ பக்தி உள்ள மனுஷன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க மாட்டார். இங்கே நடப்பது என்பது ஒருவருடைய நடத்தையை குறிக்கிறது. நடத்தல் என்ற பதத்துக்கு எபிரேய வார்த்தை அலாக் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் ஆலோசனை என்ற வார்த்தைக்கு பஹசாத் என்ற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்றால் அறிவுரை அல்லது இலக்கு ஆகும். இந்த வசனத்தில் உள்ள துன்மார்க்கன் என்ற பதம் அவபக்தி உள்ளவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அந்த துன்மார்க்கன் கொலை பாதகனாகவோ களவாடுகிறவனாகவோ வேசித்தனம் பண்ணுகிறவனாகவோ இல்லாமல் இருக்கலாம். துன்மார்க்கன் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் ராஷா என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய வழியை விட்டு விலகிறவனாகும். அப்படிப்பட்டவர்கள் தேவனை சார்ந்து ஜீவிக்காமல் தேவ பக்தி இல்லாதவர்களாகவும் வாழ்வார்கள். அவர்களிடம் பெருமையும் இச்சையுமாகிய உலக மனப்போக்கை பார்க்க முடியும். 1 யோவான் 2:15 வசனத்தில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. மேலும் வாசியுங்கள் 4:4 வசனம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாயிருக்கிறான். ஆகவே தேவ பக்தி உள்ளவர்கள் இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டு உலகத்தாரை போல நடப்பவர்கள் அல்ல. உண்மைக்கு சொல்ல வேண்டுமானால் தேவ பக்தி உள்ளவர்கள் உலக மனப்போக்கை நிராகரிக்கிறவர்கள். இரண்டாவதாக, தேவ பக்தி உள்ள மனுஷன் பாவிகளுடைய வழிகளில் நிற்க மாட்டார். இந்த வசனத்தில் நிற்குதல் என்ற வார்த்தைக்கு அமாத் என்ற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். இந்த வசனத்தில் வழி என்ற வார்த்தைக்கு தராக் என்ற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் ஒரு சாலை அல்லது வாழ்க்கை முறையாகும். இந்த வசனத்தில் பாவி என்ற வார்த்தைக்கு அத்தாயிம் என்ற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் சட்டத்தை மீறுவதாகும். இவர்கள் தேவ பயமில்லாமல் பிரமாணத்தை மீறி தேவனற்று வாழ்கிறவர்கள். இந்த பாவிகள் பார்ப்பதற்கு நல்லவர்களைப் போல தோன்றினாலும் அவர்கள் பல விதத்தில் பாவங்களுக்கு அடிமைகளாயிருப்பார்கள். ஆகவேதான் வேதம் ஏசாயா 55:7 வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஆகவே தேவ பக்தி உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களோடு கூட ஒத்துப்போகாமல் அவருடைய பாவ வாழ்க்கை முறையை நிராகரிப்பார்கள். மூன்றாவதாக,
தேவ பக்தி உள்ள மனுஷன் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டார்கள். இந்த வசனத்தில் உட்காருதல் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் ஆசாப் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இணைந்து உடன்படிக்கை செய்து மனம் மாற விருப்பமில்லாதவர்கள். இந்த வசனத்தில் பரியாசக்காரர் என்ற வார்த்தைக்கு லெட்சீம் என்ற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் நீதியின் வழியை உதாசீனப்படுத்தி தங்கள் பாவ வழியை குறித்து மேன்மை பாராட்டுவர்களாகும். ஆகவே தேவ பக்தி உள்ளவர்கள் பரியாசக்காரர்களோடு உட்காருவதில்லை. அப்படியென்றால் அவர்களுடைய ஐக்கியத்தை வேண்டாம் என்று விளக்கி வைப்பவர்கள். இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் நீதிமானுடைய சபையில் சேர்க்கப்படுவதில்லை. நான்காவதாக, தேவ பக்தி உள்ள மனுஷன் தோராவில் மனமகிழ்ச்சியாயிருப்பான். இவருடைய மனமகிழ்ச்சி கர்த்தருடைய வேதத்திலிருந்து இரவும் பகலும் அதை தியானிப்பதே ஆகும். சங்கீதக்காரன் இவைகளெல்லாம் எழுதும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு செய்யப்போகிற மகத்தான மீட்பின் பணியை அறிந்திருக்காவிட்டாலும், அவர் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டபடியால் உலக மார்க்கத்தை வெறுத்து தேவனை பிரியப்படுத்துவதை பற்றி இந்த சங்கீதத்தில் தெளிவாக எழுதியுள்ளார். மேலும் தேவனுடைய வார்த்தையில் மனமகிழ்ச்சியாய் இல்லாமல் தேவனை ஒரு காலம் பிரியப்படுத்த முடியாது என்பதையும் மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையில் மகிழ்ச்சியாயிருக்க முடியும்? இந்த கால வேளையில் நாம் ஒரு சிறிய உண்மையான சங்கீதக்காரனுடைய ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும். சங்கீதம் 119:18 வசனம், முது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஜபத்தை நாம் ஏறெடுப்போமானால் தேவன் அவர் வார்த்தைக்கான ஒரு மன மகிழ்ச்சியை நம்முடைய உள்ளத்தில் தருவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.